ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம உழவன் பாதை. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட குண்டுமல்லி தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். குண்டுமல்லி தோட்டத்தில் ஃபுல்லாக வந்து புல் இருந்ததுங்க. ஓரளவுக்கு மருந்தடித்தோம், அடித்த வாட்டி அடுத்து இப்போ வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம். பூ ஃபுல்லாகவே பூத்து முடிச்சிடுச்சுங்க. அதுக்கடுத்து வந்து அந்த ஒரு சிவப்பு பெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது விழுந்துடுச்சு. ஓரளவுக்கு சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்றனால இப்போ வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். கட் பண்ணி விட்டுருக்க மெத்தட் பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா, இதை நார்மலாக நம்ம எப்போ இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா தெரியும், கீழே ஃபுல்லாகவே இருக்குது, இங்கே வர கீழே வர இருக்குது. இதை வந்து இப்படி கட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இது வந்து கீழே தான் படர்ந்துட்டு போகும். அடுத்த செடி வந்து நல்லா பெருசாகும் போதுமே வந்து கீழே ஃபுல்லாகவே ரொம்ப அகலமாக படர்ந்துட்டு போகும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் டைம் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இப்படி வந்து செடியை, ஒவ்வொரு செடியுமே இந்த மாதிரி கட்டிடணும். இப்படி கட்டிட்டு நம்ம வந்து கட் பண்ணுறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மேலே வர ஆரம்பிக்கும், கீழே வந்து தேவையில்லாத எந்த கிளையும் விடாமல் மேலே மட்டும் விட்டோம் அப்படின்னா சூப்பராக தளைஞ்சு வர ஆரம்பிக்கும். ஹைட்டு, செடி ஹைட் ஏற ஏற தான் அகலம் வர ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே செடிக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கொழுந்து வரும். இது வந்து வேஸ்ட்டு தாங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே பாருங்கள், இப்படி இது வந்து இனிங்கிட்டு வந்துடும். இதில் பெருசாக எந்த சத்துமே இருக்காது. இது வந்து உங்களுக்கு வந்து செடியில் வந்தது அப்படின்னா வந்து இதை பிடுங்கி விட்டுடலாம். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெண்டு இலை வந்தோடனே மொக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது அப்படி கிடையாது, நீங்கள் எவ்வளோ உயரம் விட்டிங்கனாலும் ரொம்ப வளர்ந்துட்டே தான் போகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கொழுந்தோட சத்து வந்து எப்படி இருக்குது, இந்த கொழுந்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து வந்துச்சு அப்படின்னா இந்த செடி ஒழுங்காக வராது. இதுதான், இதுக்கு மொத்த சத்துமே இதுக்கு போயிடும். அதனால் கீழேருந்து இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு இலைக்கு மேலே உங்களுக்கு பூ வைக்கலை, மொக்கு வரலை அப்படின்னா, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதெல்லாம் பிச்சு போட்டுருங்க. அப்போ தான் இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் கட் பண்ணுறது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா ஹைட்டு, செடி வந்து நல்லா ஹைட் ஓரளவுக்கு ஹைட் போகும். குனிஞ்சிட்டு பறிக்கிற வேலை வந்து மிச்சம் ஆகுங்க. ஓரளவுக்கு நின்றுட்டு பறிக்கிற இந்த ஹைட்டில் இப்படி பறிக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இங்கே கட் பண்ணி விட்டீங்கன்றனால இவ்வளோ உயரம் வந்துடும். இந்த டைமு நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்துடும். இதோட வச்சு நம்மளோட ஹைட்டுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா தான், இந்த ஹைட்டில் இருந்ததுன்னா பூ பறிக்க ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கோம். இது வந்து ஒரு நல்ல டிப் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா வரும். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி விட்டோன்னே அதிகமாக வேகமாக வளர்கிற கொழுந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அந்த வேஸ்ட் கொழுந்து தான் சீக்கிரம் வளரும். இது வந்து இதை வந்து பிடுங்கி விடுறது ரொம்ப அவசியமான ஒன்று. இல்லை அப்படின்னா ஒழுங்காக தலையாதுங்க செடி. அதனால் இப்படி கட்டி விடுறது மூலமா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அந்த தேவையில்லாத இந்த கொழுந்து வந்து அடியிலிருந்து தான் வரும், அதையுமே பறிச்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கீழே நம்மளோட கொழுந்து கட்டை வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓரளவுக்கு செடி வந்து நல்லா கட்டையாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இது மேலே மேடு ஏற்றுறது மூலமா என்ன ஆகும்னா, இதுவும் நல்லா கொஞ்சம் இதோட தண்டுமே நெக்ஸ்ட் இயர் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் வந்து இந்த இங்கே பாருங்கள், இந்த தண்டெல்லாம் ஓரளவுக்கு பெருசாக வந்துடும். இது எவ்வளோ நாள் இப்படியே கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு கொஞ்சம் தளைஞ்சு வர வரைக்கும் கட்டியிருந்தால் போதும். ஒரு 20 days, 1 month கட்டின மாட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து அந்த கட்டை அவுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த செடி வந்து நேராகவே தான் வளரும், கீழே வளையாது. அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அடுத்து நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முடிஞ்சால் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கவர் போடுவீங்க அப்படின்னா போட்டுருங்க. நாங்கள் போடலான்னு யோசித்தோம், பட் எங்களுக்கு நாங்கள் வந்து ட்ரிப் போடலை அப்படின்றனால போடலை. கண்டிப்பாக அப்படி போட்டிங்கனாலும் போடலாம். இல்லைனா எங்களுக்கு இன்னொரு பிளான் என்ன இருக்குன்னா, இந்த ஃபுல்லாக கவர் போட்டுட்டு இந்த சென்டரில் வந்து தண்ணியும் உரமும் கொடுத்துக்கலாம், குப்பை அந்த மாதிரி மக்கின குப்பை எல்லாமே அதில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து கொஞ்சம் வந்து இந்த இது கலையை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மருந்து அடிச்சுட்டே இருந்தோம்னாலும் இந்த மாதிரி புல் வந்துகிட்டே தான் இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் இது ஒரு நியூ டெக்னிக், இது ஒரு அக்ரி தான் சொன்னாங்க. அவங்க ஒன்றது அவங்களும் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்க ட்ரிப் போட்டிருக்கோம், சொட்டு நீர் போட்டிருக்கோம் அப்படின்றனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு இடத்துல நாங்கள் வந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்ணாங்க, அவங்கக்கிட்ட போயிருந்தோம். அவங்க ஃபுல்லாகவே இயற்கையாக பண்ணாங்க, அவங்கள மீட் பண்ணியிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நடுவில் வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து பெருசாக
இந்த பிளான்ட்டோட வேர் வந்து இங்கே இருக்காது, இங்கே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகும், அந்த இடத்துல வெறும் தண்டு தான் இருக்கும். அதோட ரூட் வந்து இங்கே தான் இருக்கும், ரூட்டோட டிப்பில் டிப் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் தண்ணி விட ஆரம்பிங்க. நீங்கள் என்ன குப்பை போட்டிங்கனாலும் இந்த சென்டர் பாத்தில் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு செடியும் அதை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எங்களுக்குமே அது அக்செப்டபுளாக இருந்துச்சு, அதனால் இனிமேல் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான் இருக்கோம். அடுத்து அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். இப்போதைக்கு இதுதாங்க அப்டேட். நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.